இன்னைக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருள் ஒன்று வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது வந்ததுலேருந்து ஒரே சந்தோஷமாக இருக்குது. இது ஆர்டர் பண்ணி ஆஃபர் நிறைய போனது அமேசானில், அதில் ஆர்டர் பண்ணாமல் அடுத்த நாளே வந்துருச்சு. இது வந்து டைரெக்டாக நாங்கள் ஆன்லைனில் போட்டதுனால ஆஃபரோடு சேர்ந்து கார்டில் போட்டதும் 1000 ருபீஸ் வந்து அதிலே ஆஃபர் கிடச்சிது. ஆனால் இது மறுநாளே வந்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நம்ம வந்து அந்த அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். என் பொண்ணு தான் அதை வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறா. பேக்கிங் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. பெரிய பாக்ஸாக இருந்தது ஆனால் நல்லா வந்துருந்துச்சு. மேலே வந்து அந்த பேப்பர், அந்த பாக்ஸ்குள்ளேயே இன்னொரு பாக்ஸ் அது இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இதோடது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி தான் அது வந்து பேக் பண்ணி வந்திருந்தது. எல்லாமே பர்ஃபெக்ட் பேக்கிங். கரண்டை வந்து பிரிச்சிடலாம். ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. மேலே வந்து அதுக்கு தேவையானது எல்லாமே கார்டு மாதிரி இதில் கொடுத்துருந்தாங்க. நிறைய லாங்குவேஜில் இருந்தது, ஆனால் எனக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் தான். அதை படிச்சுட்டு அதுபடி ஃபாலோ பண்ணோம். மேலே ஒரு அட்டை, அந்த பிளாக்கில் இது வந்து மூடி மாதிரி மூடி வச்சுக்கிறதுக்கு அது. அதுக்கப்புறம் ஒரு அட்டை. இதுதான் அந்த மெயின் ஹீரோ. இன்றைக்கி அன்பாக்சிங்கோட ஹீரோ வந்து இவங்க தான். அதுக்கு சார்ஜர், எல்லாமே நல்லா கவர் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணி நல்லா வந்திருந்தது. எந்த டேமேஜுமே இல்லை. நான் வந்து மாப் மட்டும் க்ளீன் மட்டும் பண்ணுறதுக்கு இல்லாமல் மாப்போடையும் சேர்த்து வாங்கியிருக்கேன். மாப் போடுற மாதிரியும் பேக்கிங்லாம் ரொம்ப நல்லா வந்துருந்தது. அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். சார்ஜ் போட்டுட்டு அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ள ப்ரெஷ்ஷை வந்து என் பொண்ணும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து ஃபிட் பண்ணுறாங்க. ஃபிட் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேனுவலாக தான் யூஸ் பண்ணோம். இன்னும் வந்து நான் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கல, வாங்கி 4 நாள் தான் ஆகுது. அதனால் ஃபுல்லும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் ஃபுல்லாக ஒன்று வந்து அதோட வீடியோ வந்து டீட்டெயிலாக போடுறேன். பார்க்கறதுக்கு வெயிட் மிஷின் மாதிரி இருக்குது. யாரும் மேலே ஏறி நிற்காமல் இருந்தால் சரி, கட்டி கீழே தான் அதை செட் பண்ணி வச்சுருக்கேன் சார்ஜ் போடுறதுக்கு. ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதுக்கு ஒரு பேரே நான் வச்சிட்டேன், ரோபோ, ரோபின்னு. அந்த ரோபோட்டை வந்து ரோபின்னு மாற்றிட்டேன். மாற்றி அதுக்கு பேரே வச்சுருக்கேன். ஆனால் நல்லா இருக்குது. நான் வந்து லாஸ்ட்டில் அந்த கிளிப் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து ஓட விட்டோன்னா மேனுவலாக தான் இப்போதைக்கு பண்ணுறேன். ஓட விட்டோன்னா பார்த்தாக்கா வந்து எல்லாம் எடுத்துருது குப்பையெல்லாம். ஆனால் என்ன, பெரிய பெரிய குப்பையெல்லாம் எடுக்க மாட்டேங்குது, குட்டி குட்டி குப்பையெல்லாம் எடுத்துருது. அந்த கார்னர்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு என்னவோ அப்படி தெரியுது. நான் ஃபுல்லும் யூஸ் பண்ணால் தான் எனக்கு புரியும். சார்ஜிங் பாயிண்ட், சார்ஜர் இது.
ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் இன்னும் எனக்கும் சரியாக தெரியல. இது ஃபுல்லுமே அது ஓட விட்டோம்னா இதில் என் பொண்ணு வந்து குட்டி குட்டியாக பேப்பர்லாம் அதில் போட்டு அது எடுக்குதான்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தா. அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்குற மாதிரி அது பாட்டு. ஆனால் இது வந்து நம்ம ஜிக் ஸ்ட்ரைட்டாக போகுது, அந்த மாதிரி அந்த மேப் மாதிரி போயிட்டுருக்கு. அது நாங்கள் பார்த்த வரைக்கும் இது நல்லாயிருக்கு. தேங்க்யூ. தெரியாது.